ஸோ இந்த ப்ராப்ளமில் சிஎஸ்டி எலமெண்ட் 2D ஸ்கேலர் ப்ராப்ளமில் எப்படி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல என்னென்ன ஃபார்முலாலாம் பேசிக்காக இருக்குது. ஸோ திஸ் வில் பி த ட்ரையாங்குலர் எலமெண்ட், 1, 2, 3 நோட்ஸ் இருக்கும், தென் 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஐ கேன் கன்சிடர் 3 கோஆர்டினேட்ஸ், X1, Y1, X2, Y2 அண்ட் X3, Y3. அண்ட் ஃபார்முலா ஃபார் தி பர்டிகுலர் ஏரியா, தட் இஸ் ஆஃப் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 1X1, Y1, 1X2, Y2, தட்ஸ் அ ஃபார்முலா ஃபார் ஏரியா. அண்ட் திஸ் அ ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ் ஃபார்முலா. அண்ட் இதில் Q1 அண்ட் R1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைக் Q1 இஸ் ஈக்குவல் டு Y2 மைனஸ் Y3, Y3 மைனஸ் Y1, இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும். இது எப்படி நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ Q1 அப்படின்னா 1, தட் இஸ் Y2 மைனஸ் Y3. ஒய்னு எப்படி வச்சுக்கலாம், க்யூ அண்ட் ஒய் பார்க்க ஒரே ஷேப்பாக தான் இருக்கும். ஸோ க்யூ வில் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய். Q1 அப்படிங்கிறது 1, 2, 3. Q1 இஸ் ஈக்குவல் டு Y2 மைனஸ் Y3. Q2ங்கிறது 2, 3, 1. Y3 மைனஸ் Y1. தென் Q3 அப்படின்னா 1, 2. ஸோ இட்ஸ் எ சர்க்கிள், லைக் 1, 2, 3ங்கிறது 1, 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 1. ஸோ 1னா 2, 3 இருக்கும், 2னா 3, 1 இருக்கும், லைக் தென் 3 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் 1, 2 இருக்கும். தென் Q1 Y, தட் வில் பி ரிலேட்டட் இன் ஷேப்ஸ். அண்ட் சிமிலர்லி ஆர் அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆர் இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, லுக் லைக் ஏ எக்ஸ். ஸோ ஆருக்கு வந்து எக்ஸ் வரும். தென் இதுவும் அதே மாதிரி தான், 1 இல்லைன்னா 1, 2, 3 போட்டோமா, இது அப்படி நம்ம இன்வெர்ஸாக போடுவோம், லைக் X3 மைனஸ் X2, தட் இஸ் X1 R1. ஸோ R1ங்கிறது X3 மைனஸ் X2. ப்ரீவியஸ் கேஸ் வந்து 1, 2, 3, 2, 3, 1, 3, 1, 2ங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். இல்லை அந்த சைக்கிள் வந்து இன்வெர்ஸ் வரும், 1 அப்படின்னா 2, 3 தான் வரணும், பட் 3, 2 வரும். தென் 2 இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 3, 1 வரணும். ஸோ இல்லை இன்வெர்ஸாக 1, 3 வரும். தென் இல்லை 3 இருந்துச்சு அப்படின்னா லைக் 1, 2 வரணும், தென் இன்வெர்ஸாக 2, 1 வரும், X2 மைனஸ் X1. ஸோ தட்ஸ் அ வே வி கேன் ரிமெம்பர் த ஃபார்முலா ஃபார் க்யூ அண்ட் ஆர், விச் இஸ் இன் தி ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இதான் பி மேட்ரிக்ஸ்க்கான ஃபார்முலா. தென் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷிப் ஃபார்முலா ஃபார் பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். இது சம்மந்தம் மென்ஷன் பண்ணுவாங்க, என் பிளெயின் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை பிளெயின் ஸ்ட்ரெயினா அப்படின்னா. ஸோ இந்த ஃபார்முலா ஈங்கிறது யங்ஸ் மாலஸ் வேல்யூ, மியூங்கிறது பாய்சன் ரேஷியோ, அண்ட் திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப். அண்ட் தென் பிளெயின் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த ஃபார்முலா. ஸோ இதிலே அதே தான், ஈங்கிறது யங்ஸ் மாலஸ் அண்ட் மியூங்கிறது பாய்சன் ரேஷியோ. We have to substitute the value and can get the D matrix. So to find the stiffness matrix, the formula will be like K is equal to A into T. A is the area, T is the thickness of the plate, particular element. So area into thickness of the element into transverse of B matrix, then D matrix, then B matrix. B matrix will transverse put together. We have to multiply all the three matrix and we can get the K matrix. So now in the K matrix, how do we find it? Or some example. So here determine the stiffness matrix for constant strain triangular element, that is CST element, as shown in FEA. இந்த சம்மில் வந்து லைக் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, 1, 2, 1, 3. 1 வில் பி 20, 30, 2 வில் பி 80, 30, இட்ஸ் ஹரிசான்டல் லைன். ஸோ அண்ட் தென் 3 வில் பி 50, 120. 3 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க, தே ஹவ் மென்ஷன் தட்ஸ் அ சிஎஸ்டி எலமெண்ட். ஸோ தென் யங்ஸ் மாலஸ் வேல்யூ 220 ஜிஹா பாஸ்கல், தட் இஸ் 210 × 10³ மெகா பாஸ்கல், தட் இஸ் 210 × 10³ நியூட்டன் பர் எம் ஸ்கொயர். ஸோ 2.1 × 10⁵ நியூட்டன் பர் எம் ஸ்கொயர். அண்ட் பாய்சன் ரேஷியோ இஸ் கிவன் 0.25. தென் திக்னஸ் வேல்யூ ஆஃப் த பிளேட் இஸ் கிவன் 10 mm. அண்ட் ஆல் த கோஆர்டினேட்ஸ் ஐ கேன் கன்சிடர் 1 as 1, 2 as 2, லைக் X1 Y1 தட்ஸ் அ பாயிண்ட், அண்ட் X2 Y2, X3 Y3. ஸோ தட்ஸ் அ கோஆர்டினேட்ஸ். ஸோ வாட் ஐ ஹவ் டு ஃபைண்ட் இஸ், ஐ ஹவ் டு ஃபைண்ட் த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, டிரான்ஸ்போஸ் ஆஃப் பி மேட்ரிக்ஸ், டி மேட்ரிக்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏரியா இன்ட்டு திக்னஸ். ஸோ ஐ ஹவ் டு கேல்குலேட் பி மேட்ரிக்ஸ், தென் டிரான்ஸ்போஸ் ஆஃப் தட் ஒன், அண்ட் தென் டி மேட்ரிக்ஸ். ஸோ லெட் மீ ஃபைண்ட் தட் ஃபஸ்ட் ஏரியா ஃபஸ்ட். ஸோ ஏரியா என்ன அப்படின்னா, லைக் ஏரியா ஃபார்முலா 1/2 × டிட்டர்மினன்ட் ஆஃப் 1X1 Y1, 1X2 Y2, 1X3 Y3. ஸோ ஐ கேன் புட் த ஃபார்முலா அண்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ, லைக் 1 × 80 × 120 − 30 × 50. அண்ட் சிமிலர்லி −20 × −, கொடுக்கணும் ஃபார்முலாவில், −20 × 1 × 120 − 30 × 1. ஸோ யூ நோ ஹவு டு கேல்குலேட் டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ there's a formula for A and we can calculate the value, that A is 2700 mm². And after calculating A, I need to calculate B matrix, then D matrix. So B matrix find பண்ணதுக்கு, I can write the formula simply 1/2 A, the Q0, Q20, then Q30, 0R1. So first Q ல ஆரம்பிக்கும், and then 0R1, then R1 வந்து Q வந்துடும். So Q தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும், Q தான் எண்டிங்கில் இருக்கும், இதை எப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. So that is a way of formula. மறந்து போய் கியூங்கையும் ஆருங்கையும் போட்டக்கூடாது. இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கியூ அண்ட் என் வித் கியூ, தட்ஸ் இட். அண்ட்
தென் ஆல்ரெடி ஐ செட் தட் ஹவு டு மெமரைஸ் க்யூ அண்ட் வேல்யூ க்யூ டு வேல்யூ எல்லாமே இந்த ஃபார்மில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். லைக் 1 2 3 2 3 1 3 1 2 இல்லை 1 2 3க்கு பதிலாக 3 2 வரும், 2 3 1க்கு பதிலாக லைக் தட். எவ்ரி ஒன் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் தட் யூ மெமரைஸ் த ஃபார்மில் அண்ட் கெட் தி வேல்யூ ஃபார் Q1 to Q3, அது மாதிரி R1 to R3 வரைக்கும் வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். யூ சப்ஸ்டியூட் த வேல்யூ அண்ட் யூ கேன் டேக் த காமன் அவுட். இல்லை 90 30 90 30 இருக்குது, 30 வில் பி த காமன் ஒன், ஸோ ஐ கேன் டேக் த 30 அவுட். ஸோ 30 வெளியே எடுத்தேன் அப்படின்னா இல்லை 3 மட்டும் இருக்கும், ஸோ -3 லைக் 0 3. அண்ட் 30 வெளியே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 5.55 × 10⁻³ தென் தெர் இஸ் அ மேட்ரிக்ஸ். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வில் பி பிடி. அது இதில் காலமாக இருக்கிறது இதில் ரோ ஆகிடும். தட் இஸ் ஃபஸ்ட் காலம் வில் பி ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் வில் பி செகண்ட் ரோ அண்ட் லைக் தட் வி ஹவ் டு லைக் அப்படி டேர்ன் பண்ணி வச்சிடணும். தட்ஸ் இட், தட் இஸ் பிடி. ஸோ பி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணிட்டேன், பிடி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ ஐ நீட் டு ஃபைன் டி மேட்ரிக்ஸ், தென் ஐ ஹவ் டு டூ த மல்டிப்ளிகேஷன். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் த்ரீ. ஸ்டெப் நம்பர் ஒன் வில் பி ஏரியா அண்ட் ஸ்டெப் நம்பர் டூ வில் பி லைக் பி மேட்ரிக்ஸ் அண்ட் பிடி மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்டெப் நம்பர் த்ரீ வில் பி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் மேட்ரிக்ஸ், தட் இஸ் டி மேட்ரிக்ஸ். So I have put the formula E and 1 minus mu square, E value, Young's smallest value, 2.1 × 10⁵, and mu is the Poisson ratio, sumla kuduthirupanga 0.25. When I put all the value in the matrix formula, I can get it like 1.25, illana appna 0.25 ingiradhu 1/4 adudana. So na enna eduthukka appna illa 0.25 ay common eduthra appna that will be 1 la irundhu 0.25 eduthna 4 times, so 4 0.25 eduthaa idu 1 aayirum. So 0.25 na veli eduthuren appadina I can simplify the matrix like that. Ungalku convenient ah endha value veli edukka mudiyumo andha value veli eduthukonga, appadi illa enala edukka mudiyala appadina andha value appadi ulle vechikalam. So 10 power adala vandu eppovume matrix ku veli irukkanum, that will be more convenient for us. So ellathayum simplify panna appadina enak 56 × 10⁴, then 410 140 0015 indha matrix varudhu. Then what is my stiffness matrix? K is equal to BT DB. So first na DB என்னனு கண்டுபிடிச்சுக்கிறேன். DB matrix multiply பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் BT ஓட அந்த அந்த answer multiply பண்ண அப்பனா எனக்கு இந்த total matrix கிடைச்சிரும். So let me consider DB first. So D value 56 × 10�³ அந்த value போட்டுட்டா then அந்த matrix இருக்கு. And similarly B matrix என்ன அப்பனா 5.55 × 10⁻³ then the matrix. So 5.55 × 10⁻³ in that particular matrix, then I have put that. So இது வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணும், கால்சியில் நம்ம எப்படி இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ வி கேன் கோ வித் லைக் தட். மோரில் வந்து லைக் 991 MS இந்த கால்சியில் தான் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல் இன் தட். ஸோ தென் மோர் கோ ஃபார் மேட்ரிக்ஸ் அண்ட் தென் ஷிஃப்ட் 4. ஸோ வி கேன் டிஃபைன் விச் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் நம்பர் 1 கொடுத்துக்கோங்க. இதில் வந்து 3 மேட்ரிக்ஸ் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம், ஏபிசி. நான் என்ன பண்ண அப்படின்னா லைக் இதை வந்து மேட்ரிக்ஸ் ஏவாக எடுத்துக்கிறேன், தென் இது வந்து 6x3. இதில் வந்து இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை வந்து மேட்ரிக்ஸ் பி எடுத்துக்கிறேன், இதை மேட்ரிக்ஸ் சி எடுத்துக்கிறேன். ஐ ஹவ் டிவைடட் லைக் பாக்ஸ். இங்கே பாக்ஸ்லாம் போட தேவையில்ல, ஜஸ்ட் டேக் ஆஸ் தட். இப்போ மேட்ரிக்ஸ் ஏவை நான் டிஃபைன் பண்ண அப்படின்னா 1 கொடுத்த அப்புறம் மேட்ரிக்ஸ் ஏ 3x3 மேட்ரிக்ஸ் 3 தென் 3 மேட்ரிக்ஸ் வேல்யூ 4 1 0 1 4 0 0 1.5. Now I define matrix 1. Similarly, again, shift 4, dimension, matrix B, 3x3. -3 0 3 0 -1 0 -1 -3 -1. So matrix B one is saved. Similarly, shift dimension 1, matrix C, 3x3. இதை எப்படி சேவ் பண்ணும் அப்படின்னா லைக் 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி சேவ் பண்ணும். இப்போ C11 0 தென் C12 0 தென் 0 ஒரு ரோ முடிச்சுக்கணும், தென் செகண்ட் ரோ -1 0 2 தென் 3 2 0. ஸோ ஐ ஹவ் சேவ்ட் ஆல் த மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தென் அகெயின் ஷிஃப்ட் 4. எங்கள் மேட்ரிக்ஸை வெளியிருக்க அப்படின்னா 3 ஸ்டெப் பண்ணுங்க. என்ன மேட்ரிக்ஸ் எடுக்க போகிறீங்க? ஏ எடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி போட்டுக்கலாம், இன்ட்டு அதே மாதிரி ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸ் பி. ரெண்டு மேட்ரிக்ஸை வெளியே எடுத்து ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா லைக் -12 தென் 1 தென் +12 -3 -4 3 -1.5 -4.5 -1.5. ஸோ இந்த மாதிரி மூணு மேட்ரிக்ஸாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏஐயும் பிஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். ஸோ தட் வில் பி த ஆன்சர் ஃபார் பர்டிகுலர் போர்ஷன். இந்த போர்ஷன் வேணும் அப்படின்னா ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சிம்லர்லி 4 எடுத்திருக்கேன், 3 மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ஷிஃப்ட் 4 3 மேட்ரிக்ஸ் சி. மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் சி எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ண ஆன்சர்னா -1
0, 2, minus 4, 0, 8, 4.5, 3, 0. ஸோ இப்படி தான் வந்து லைக் 3x3 அண்ட் 6x3 வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஐ கேன் கெட் டிபி மேட்ரிக்ஸ். டிபி மேட்ரிக்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுவோம். லைக் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல பிடி இன்ட்டு டிபி, டிபி நம்ம கல்குலேட் பண்ணி முடிச்சாச்சு, தென் பிடியோட மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதான் என்ன அப்படின்னா உங்களோட பிடி, பிடி இன்ட்டு டிபி. டிபியில் என்ன வருது அப்படின்னா லைக் 311.08 வருது இன்ட்டு த மேட்ரிக்ஸ். ஸோ 311.08 இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸ். ஸோ பிடிங்கிறது என்ன அப்படின்னா பிடிங்கிறது லைக் 5.55 இன் டென் போர் மைனஸ் 3 இன்ட்டு த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ். ஸோ 5.55 இன் டென் போர் 3 இன்ட்டு பர்டிகுலர் மேட்ரிக்ஸ். ஸோ இதே எப்படி நம்ம கால்சில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ ஹவ் டு மேக் த போர்ஷன் லைக் தட். இதை சிம்பிளிஃபை பண்ணி 1.728 போட்டுக்கிட்டேன். தென் இந்த போர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா 4 மேட்ரிக்ஸாக பிரிச்சுக்கிட்டேன், 4 மேட்ரிக்ஸ் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சதில் வந்து இதை வந்து மேட்ரிக்ஸ் ஏ ஃபார் ஃபஸ்ட் கேல்குலேஷன். முதல்ல ரெண்டு கேல்குலேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ஒன்னாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஏ டு ஒன் தென் ஏ டு டூ. அதே மாதிரி செகண்ட் கேல்குலேஷனுக்கு இதே மாதிரி செகண்ட் எடுத்துக்கிட்டு ஏபி. ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இதான் மேட்ரிக்ஸ் ஏ ஒன் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ ஒன் இன்ட்டு பி, மேட்ரிக்ஸ் ஏ ஒன் இன்ட்டு சி, அது இந்த போர்ஷன். இது மேட்ரிக்ஸ் ஏ டூ அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ டூ இன்ட்டு பி, மேட்ரிக்ஸ் ஏ டூ இன்ட்டு சி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஒன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கேல்சியை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஏவாக நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் மோடு, மேட்ரிக்ஸ் மோடு, ஷிஃப்ட் 4, தென் டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் ஏ, டைமென்ஷன் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ வேல்யூ வில் பி லைக் -3, 0, -1 வரிசையாக போடணும். -3, 0, -1, 0, -1, -3, 3, 0, -1. ஐ சேவ் தட். அது மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் பியாக சேவ் பண்ணுறேன். ஷிஃப்ட் 4, டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் பி, 3x3 மேட்ரிக்ஸ், தென் -12, -1, 12, -3, -4, 3, -1.5, -4.5, -1.5. ஸோ மேட்ரிக்ஸ் பி சேவ் பண்ணியாச்சு. மேட்ரிக்ஸ்க்கு ஷிஃப்ட் 4, டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் சி, 3x3 மேட்ரிக்ஸ், -1, இந்த மேட்ரிக்ஸை சியாக சேவ் பண்ணுவோம். -1, 0, 2, -4, 0, 8, 4.5, 3, 0. ஸோ இப்போ மூணு மேட்ரிக்ஸை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு பி, தென் மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு சி. ஸோ ஃபஸ்ட்டு காலம் என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு பி. எப்படி போகிறோம் அப்படின்னா ஷிஃப்ட் 4, 3 மேட்ரிக்ஸ் எடுக்கணும். எந்த மேட்ரிக்ஸ் வேணால் ஏ மேட்ரிக்ஸ் வேணும். அதேமாதிரி ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸு, என்ன மேட்ரிக்ஸ் வேணால் பி வேணும். மல்லி பண்ண அப்படின்னா 37.5 அண்ட் தென் 7.5, -34.5, 7.5, 17.5, 1.5, 30, -34.5, தென் 1.5, தென் 37.5. ஸோ தட்ஸ் இட். அண்ட் தென் ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸ் சி, ரெண்டே மல்டிப்ளை பண்ண அப்படின்னா -1.5, -3, -6, -9.5, -9, -8, -7.5, -3, -6. ஸோ இதை மேட்ரிக்ஸ் ஏவாக எடுத்துகிட்டு பி தென் சி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டாப் போர்ஷன் ஃபுல்லாக கிடச்சிடும். பாட்டம் போர்ஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாட்டமில் உள்ளதை ஏ மேட்ரிக்ஸாக எடுத்துக்கணும். ஸோ அகெயின் ஏ மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ 1 மேட்ரிக்ஸ் ஏ, 3x3 மேட்ரிக்ஸ், வேல்யூ என்ன அப்படின்னா 0, -1, 3, 0, 0, 2, 0, 2, 0. ஸோ மேட்ரிக்ஸை வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸை விட்டு செகண்ட் மேட்ரிக்ஸை ஏவாக எடுத்திருக்கேன். அகெயின் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் ஏ இன்ட்டு பி, தென் ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு பி மல்டிப்ளை பண்ணி இந்த போர்ஷன்லையும், ஏ இன்ட்டு சியை மல்டிப்ளை பண்ணி இந்த போர்ஷன்லையும் எடுக்கணும். ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் பி. ஸோ -1.5, -9.5, -7.5, -3, -9, -3, சிமிலர்லி ஆல் த வேல்யூஸ் வில் பி கம்மிங். அண்ட் தென் ஐ ஹவ் டு கால்குலேட் தட் ஏ இன்ட்டு சி. ஸோ ஷிஃப்ட் 4, ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸ் சி. ஏ அண்ட் சி மப்ளை பண்ண அப்படின்னா 17.5, 9, 18, -8, 9, 6, 0, -8, 0, 16. தட்ஸ் இட்.
So this is the way we can calculate the stiffness matrix value, how to do in calculator. So CAS use panni the mari 3 cross 6 6 cross 3 matrix multiply panni 6 cross 6 matrix 8 cross 8 sorry 6 cross 6 vandu easy ah vandu attain pannalam and